மாலைக்கு பத்து கட்டளைகள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி ஸ்டைல் டுடே வித் மீ டீனா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஸ்பெஷலி ஹேர் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம கூட பேசுறதுக்காக யோகலட்சுமி வந்திருக்காங்க. ஹாய் யோகலட்சுமி. ஹாய் டீனா. சொல்லுங்க யோகலட்சுமி, இந்த பியூட்டி ஃபீல்ட்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ரொம்ப வருஷமாவே இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரிம்மர் ஸ்டுடியோ அப்படி சொல்லிட்டு ஒரு சலூன், யூனிசெக்ஸ் சலூன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரன் ஆகிட்டு இருக்கேன். ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் வாஷ் எத்தனை தடவை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தலை குளிப்பாங்க, சில பேர் வீக்லி ஒன்ஸ் குளிப்பாங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டில் பொல்யூஷன் வந்து நிறையா இருக்கு இல்லையா, எத்தனை வாட்டி ஒர்க்கா வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹேர் வாஷ் வந்து நம்ம அடிக்கடிக்கு பண்ணணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது தப்பு. அட்லீஸ்ட் இந்த ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வந்துட்டு வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னும் போது ஆல்டர்னேட் டேஸில் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் எடுக்கணும், சல்ஃபேட் அந்த மாதிரி இல்லாத ஷாம்பூஸ் எடுக்கிறது வந்து பெட்டர் ஃபார் ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைமுடிக்கு வந்து நிறைய சென்டட் ஷாம்பூஸும் கண்டிஷனர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, பட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ தூரம்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஹேருக்கு வந்து நிறைய சென்டட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட்லி வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே வந்துட்டு நம்ம ஹேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹேர் ட்ரையாக இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஐ மீன் ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதுக்கான ஹேர் சாஃப்டான இருக்க திங் ரெமடிஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னாலே நம்ம ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மிஸ்கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, தலைமுடிக்கு வந்து தேன் நல்லதா கெட்டதா. சில பேர்லாம் சொல்கிறாங்க தலைக்கு வந்து தேன்லாம் பட்டுச்சுன்னா முடி வெள்ளையாயிடும்னு சொல்லிட்டு. ஸோ ஹேருக்கு வந்து தேன் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? தேன் வந்து நல்லது தான். தேன் வந்து நம்ம ஹேர் பேக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 22 ½ ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது தான். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தியாக இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும். அண்ட் தென் வந்து நாரிஷ்மெண்ட்டாக இருக்கும் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா. தேன் கூட வந்து நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணி கூட நம்ம எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட். ஏன்னா எக் ஒயிட் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் தானே, ஸோ நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க, தேன் கூட எது கலந்து போடலாம்? தேன் அவகேடோ மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா நல்ல இந்த சாஃப்ட் இருக்கும் ஹேரு, நல்ல கண்டிஷனர் மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி லைக் துப்பட்டாவோ ஹெல்மெட் கேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து டைரக்ட் சன்லைட் நம்மளுக்கு அந்த ஸ்கேல்பில் படும்போது வந்து ட்ரைனஸ் இல்லை ஹேர் டேமேஜ் அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம ரொம்ப வெளியே வேலை இருக்குது அப்படின்னும் போது ஆயில் அப்ளை பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் ஹேர் வாஷ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ வெளியே போகும்போது மோஸ்ட்லி ஆயில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. யோகலட்சுமி, இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் கோயிங் பீப்புளாக இருக்கட்டும், யாருமே வந்து தலைமுடிக்கு வந்து எண்ணெய் வைக்கிறதில்ல. ஸோ ஹேருக்கு வந்து ஹேர் ஆயிலிங் வந்து எந்த அளவுக்கு மஸ்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் எங்களோட சொல்லலாமே. ஆமாம், கண்டிப்பாக ஆயில்ன்றது வந்து நம்மளுக்கு அந்த ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கறது. அதனால் வந்து நம்ம கோக்னட் ஆயில், ஆன்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹேர் ஆயில்ன்றது வந்து நம்மளுக்கு மேண்டட்ரி, பட் வந்து அதை அப்ளை பண்ணி ஒரு 1 hour, 1/2 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப நல்லது, பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு அது வந்து தெரிய மாட்டேங்குது. நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கேஸ்டர் ஆயில் நல்ல யூஸ் ஆகுது. இருங்க, கேஸ்டர் ஆயில் வந்து
ட்ரைனஸ் வந்து அவாய்ட் பண்ணும், மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ்லேயே நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இல்லை ரொம்ப நம்மளுக்கு மெயின்டைன் கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் ஆட் சமதர் ஆயில் லைக் கோக்னட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாக போகும். யூ கேன் சீ தி ரிசல்ட். யோகலட்சுமி, உங்களோட பார்லரில் இந்த ஹேர் ஸ்பா நீங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணுறீங்க, அதோட டெக்னிக்ஸ் என்ன? நார்மலாக ஹேர் ஸ்பா வந்து எத்தனை வாட்டி பண்ணலாம்? அப்போ சப்போஸ் மந்த்லி ஒன்ஸா இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸா, அந்த மாதிரி அதோட ரெகுலர் இன்டர்வல் எவ்வளோ நாளில் பண்ணலாம்? ஹேர் ஸ்பான்றது என்னென்னா, நம்ம ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறது, நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஹேர் ஸ்பா. நார்மலாக வந்து நம்மளுக்கு எப்படி உடம்புக்கு நல்ல நம்ம ப்ரோட்டீனாக அந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ, நம்ம ஹேருக்கும் அந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கேரை பார்த்துக்கிறதுக்கு தான் ஹேர் ஸ்பா. ஹேர் ஸ்பான்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் அது பேர் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷ்னர் போடுறது தான் ஹேர் ஸ்பா. ஸோ இது வந்து ஹேர் ஸ்பா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிஸி ஹேர்க்கு அப்புறம் டேண்ட்ரஃப்க்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நம்ம ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 சிட்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படி இல்லை எனக்கு பார்லர்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம். லைக் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெந்தயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி அந்த ஜூஸ்லாம் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 3 to 4 times நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் அந்த ரிசல்ட் பார்க்கலாம். இந்த கோல்டு இருக்கிறவங்க, மைக்ரைன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதை பார்த்து இல்லை ஒரு 10 minutes பிஃபோராகவே வாஷ் பண்ணுறது நல்லது. தலைமுடிக்கு வந்து தேங்காய் பால் வந்து சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? நல்லது தான். ஆக்சுவலாக நம்ம கோக்னட் ஆயிலே நல்லதுன்னு தான் சொல்கிறோம். ஸோ தேங்காய் பால்னும் போது அதுவும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது தான். நீங்கள் வந்து ஹேர் அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அது கூட கடலை மாவு அதை மிக்ஸ் பண்ணி ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அண்ட் ஹேர் வாஷ் பண்ணிக்கினீங்கன்னா நீங்கள் அந்த சில்கியாக நல்ல ஒரு ஸ்மூத்தான ஹேர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோக்னட் மில்க்ன்றது வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்க டீனேஜர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனே சொல்லலாம். அது எதனால் வரது டேண்ட்ரஃப்? அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க யோகலட்சுமி? இல்லை அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான், அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக வெட்டர்லேயே வந்து நம்ம கோம் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு, அது வந்து நம்ம ஹேர் டேமேஜ் ஆகும் அண்ட் தென் வந்து ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஹேர் கோம் பண்ணணுமே. ஸோ வெட்டரில் வந்து நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது அவாய்ட் பண்ணிக்கலாம். தலைமுடிக்கு வந்து ஹேர் சீரம் மஸ்ட்டு நினைக்கிறீங்களா யோகலட்சுமி? ஹேர் வாஷ்ன்றது வந்து இப்போது ஸ்கேல்ப் பொறுத்தது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடிக்கு அல்டர்னேட் டேஸில் வந்து குளிக்கக்கூடாது, ஜஸ்ட் வீக்லி ட்வைஸ் குளிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னும் போது ஆல்டர்னேட் டேஸில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து நம்ம ஏதாவது இந்த ஹேர் மாஸ்கோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் நல்ல இந்த ஸ்மூத்தியாக அந்த இருக்கிற ஒரு இருக்கும். யோகலட்சுமி, ஷியக்காயோட பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் எங்கள் கிட்டே சொல்லாமே. இல்லை இப்போ பண்ணுறது இல்லை, அதுதான் இப்போது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஹேருக்கு நல்லது. ஸோ அந்த காலத்தில் நம்ம எல்லாருமே ஷியக்கா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம அம்மா பாட்டி அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து ஷியக்கா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷியக்கா யூஸ் பண்ணுறதுன்றது வந்து நல்லது தான், அதுவே வந்து நல்ல இந்த சாஃப்டான ரிசல்ட் கொடுக்கும் ஹேருக்கு. ஸோ நல்லது தான் ஷியக்கான்றது. கிரே ஹேர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஹென்னா யூஸ் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ஹென்னா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஹேர் சாஃப்டாகவும் இருக்கும் அண்ட் தென் வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ ஹென்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டிகோ பவுடர் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஹேர் கலரிங்க்கு, அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நேச்சுரல் வேயில் நம்ம ஹேர் கலரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு குமுதம்க்கு நன்றி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஸ்டைல் துணை நிகழ்ச்சியில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வேற எக்ஸ்பர்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப். மூடிட்டு போவியா? ஏய் யார் அது? மூடிட்டு போவியா? நீதானா? ஏய் ஏய்.
அப்படி என்ன பண்ணாங்க மூடிட்டு போவேன்னு சொல்றா அதான் வீட்டுக்கு வீடு கக்கூஸ் கட்டி வச்சிருக்கீங்கல்ல அப்புறம் வெளியில போறீங்க மூடிட்டு போங்கயா கதவு மூடிட்டு போங்க முழு சுகாதார தமிழகம் முன்னோடி தமிழகம்